நேத்ரா தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். கொரோனா COVID-19 நோயற்ற வாழ்வு சிறப்பு கலந்துரையாடலின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றோம். இன்றைய தினம் இந்த சிறப்பு கலந்துரையாடலின் ஊடாக நாங்கள் சித்த மருத்துவம் சம்பந்தமாகத்தான் பேசவிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாளுக்கு நாள் எங்களுடைய தவறுதலான பழக்க வழக்கங்களின் காரணமாக எங்களுக்கு பேர் கூட புரியாத அளவுக்கு புதிய புதிய நோய்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. இந்த இயற்கையினால் ஏற்படுகின்ற நோய்களை இயற்கையின் மூலமாக நாங்கள் சரி செய்வதுதான் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே பல வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த சித்தர்கள் எங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான மூலிகைகளை, பல லட்சக்கணக்கான நோய்களுக்கான மருந்துகளை எல்லாம் அவர்கள் எங்களுக்காக விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் கூட ஆங்கில மருத்துவம் இருந்தாலும் கூட இந்த சித்த மருத்துவத்தின் பால் அதிக நம்பிக்கை கொண்டு அதன் படியாக பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகளை பெற்று நிரந்தர ஒரு தீர்வை பெற்றவர்களும் இம்மத்தியில் இருக்கின்றார்கள். ஆகவே மிக முக்கியமாக நாங்கள் இந்த கலந்துரையாடலின் ஊடாக நாங்கள் டெங்கு காய்ச்சல் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம். ஆரம்பத்திலே இதனை குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நிகழ்ச்சியை கவனமாக நீங்கள் பாருங்கள். மருந்து வகைகளையும் நாங்கள் காண்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இவை சம்பந்தமான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அகில உலக சித்த ஆயுர்வேத சர்வாங்க புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர் தேசமானிய தேசபந்து அல்ஹாஜ் PMM சலீன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உங்களை சந்திப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கு கூட உண்மையிலேயே ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். காரணம், இன்று நேற்று அல்ல, பரம்பரை பரம்பரையாக எத்தனையோ பல லட்சக்கணக்கான நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்தியிருக்கின்றீர்கள். நாளுக்கு நாள் அவர்களை சென்று பார்வையிடுகிறீர்கள். உங்களை வந்து அவர்கள் பார்க்கின்றார்கள். உங்கள் மூலமாக அவர்களுடைய நோய்களுக்கான தீர்வினையும் பெற்றுக்கொள்கின்றார்கள் இல்லையா? ஆகவே இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் மிக முக்கியமாக இந்த டெங்கு காய்ச்சல் சம்பந்தமாக தான் நாங்கள் பேசவிருக்கணும். காரணம், சிறிது காலத்துக்கு முன்பதாக சற்று குறைந்திருந்தது, இப்பொழுது மீண்டும் அதிகமாக ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே இந்த டெங்கு காய்ச்சல் என்று சொல்கின்ற பொழுது சித்த மருத்துவத்தில் என்ன வகையான மூலிகைகள் இவற்றுக்கு தீர்வாக இருக்கின்றன டாக்டர்? ஆமாம், இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக இப்போ நேற்று இன்று அறிமுகப்படுத்தவில்லை. சித்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கு முதல் இந்த நோய்களை பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமலுக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து உண்டு தான் சொல்லப்படுது. அது சொல்லப்படுறதும் இல்லாமல் எந்த வேதங்கள் எடுத்து பார்த்தாலும் மருந்து இல்லாத வியாதிகள் எதையும் படைக்கப்படவில்லைன்னு சொல்லப்படுது. அப்போ நோய்கள், ஒரு சில நோய்கள் வந்து தானாக உண்டா, இந்த வார நோய்களும் இருக்கி தாங்களாக உண்டாக்கிக்கிற நோய்களும் இருக்கு. இப்போ நீங்கள் அந்த டெங்குங்கிற நேரம் வந்து சாதாரணமாக அந்த டெங்கு ஒரு 70% டெங்குகள் வந்து தாங்கள் உண்டாக்கி கொள்வது அந்த மாதிரி இருக்குது. இது காரணம் என்னன்னு சொன்ன உடனே சுற்றுச்சூழல் மாசுபாட்டு இருக்கிறது. தங்களுடைய வீடு வளவு கூட அந்த சுத்தம் இல்லாமலுக்கு இருந்து கொண்டிருக்குது. அதில் வேண்டிய நேரம் டெங்கு பரவக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், நிலம்புகள் அதிகமாகிறது. அந்த டெங்கு நிலம்புகளுக்கு இப்போ ஏற்கனவே 1000 வருஷத்துக்கு முதல் மருந்துகள் சொல்லப்பட்டு டெங்குகள் இப்படித்தான் உண்டாகும், நிலம்புகள் இப்படி உண்டாகும், நிலம்புகள் இந்த கொசுக்களை அழிக்கக்கூடிய வரலாறுகள், அதை அழிக்கிறதுக்கு முறையிலெல்லாம் அழகாக சொல்லப்பட்டு பல வருடங்களுக்கு முன்பதாகவே டெங்கு காய்ச்சல் இருந்திருக்கும். ஆனால் வேறு பெயர்களில் அவர்கள் இல்லை, இருந்தும் ஒவ்வொரு கொடுப்பற உதங்கள் இது அப்படி இருந்து அந்த நிலம்புகள் அழிக்கக்கூடிய அளவுக்கும் மருந்துகள். இப்போ சாதாரணமாக அந்த காலத்திலெல்லாம் பெரியவர்கள், சித்தர்கள், வைத்தியர்கள், ஞானிகள் எல்லாம் அந்த தண்ணி நிறைஞ்ச இடம், ஏரி, குளம், குட்டைகள் சம்பந்தமான இதில் அந்த தண்ணிகள் நிறைஞ்ச இடம், மீன்களை வளர்க்கக்கூடிய அளவுக்கு, மீன்களை வளர்க்குறதால வந்து அந்த நெலும்பு கொசுக்களை அந்த சாப்பிடக்கூடிய அளவுக்கும் கட்டுப்பாட்டு இருக்கிற அந்த தண்ணிகள், அந்த தண்ணிகளுக்கு மேலுக்கு தேங்காய்னையோ ஒரு லாம்பனியோ மேலுக்கு ஊழ்த்தி அந்த மேலுக்குள்ள அந்த மட்டத்தை தடை செய்கிறது. தடை செஞ்ச உடனே கீழுக்கு அந்த நெலும்புகளுக்கு சுவாசிக்க இயலாது. அப்படியான ஒரு மூளையும் பாவிச்சு வந்து அடியோடு அழிக்கப்பட்டுச்சு அந்த நேரம். அந்த நேரம் சாதாரணமாக வந்து அதுக்கான சில அடையாளங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து அந்த டெங்கு தொற்று இன்றைக்கே சாதாரணமாக ஒரு கொசு உண்டு, நெலும்பு கொசு உண்டைக்கு அதை கடித்து இன்றைக்கே அந்த நோய் பரவாது. இருந்தும் 2-3 நாளுக்கு பிற்பாடும் அந்த நோய்கள் தான் வரும். அப்படி இருந்தும் ஒரு உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை மையமாக வச்சு தான் அந்த நோய் அதிகரிக்கிறது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து 3 நாள் அப்படின்ற இதுலேயும், இன்னொரு சிலருக்கு 7 நாள் 8 நாள் ஒரு கிழமைக்கு பிற்பாடு அப்படியும் அந்த டெங்கு வரக்கூடிய அளவுக்கு. அப்போ அந்த டெங்கு வந்த உடனே ஒரு சரியான ஒரு இதோடு தான் வரும். சிறிய பிள்ளைகளில் இருந்து பெரியாள் 100 வயதுக்கு அப்பால் பட்ட அவ்வளவுக்கும் இந்த நோய் தாக்கம் இருக்கு.
சின்ன பிள்ளைன்றோடு தாக்காமல் உரையும் இல்லை, பெரியாளுன்று அதை தாக்காமல் உரையும் இல்லை. அப்போ அந்த நலம்பு தாக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு சில மருந்துகள், இப்போ உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சின்ன பிள்ளை, அதுக்கு வந்து அந்த நோய் வந்த உடனே தொண்டையில் ஒரு வளர்ச்சி, ஒரு சளித்தன்மை, உடம்பில் ஒரு உஷ்ணம், காய்ச்சல், காய்ச்சலுங்கிற அந்த நேரம் கை நாடிகளை பிடிச்சி எல்லாம் செஞ்சு அந்த நோய்களை கண்டுபிடிச்சி காய்ச்சலை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ தான் எல்லா இடத்துலையுமே எல்லா வீட்டுக்கு வீடு இந்த தேமாமீட்டர் அப்படியான இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதால வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 96 மீட்டரை தாண்டும் போதும், ஒரு 100 தாண்டும் போதும் அது ஒரு ஜுரம் காய்ச்சலுக்குரிய அறிகுறி ஏற்பட்டு 100 தாண்டி சரியான எலும்புகள் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளில் உடைக்கிற மாதிரி, முரசுகளால் ரத்தம் பாடுற மாதிரி, மூக்குகளால் சளித்தன்மைகள், கண்ணிலிருந்து ஒரு இதொன்று ஒரு சூடான ஒரு ஆவி ஒன்று பறக்கிற மாதிரி, அந்த பேஷண்ட் நோயாளியாக முள்ளு உடம்பையும் அடித்து போட்ட மாதிரி, ஒன்றுக்கும் மனம் இல்லாமல் வேலை செய்ய மனம் இல்லாமல் அப்படி சோர்ந்து போன நிலைய கூடிய அளவுக்கு அந்த டெங்குடை ஆக ஒரு சின்ன ஒரு கடுகு சிறிது காரம் பெருசு அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அதே மாதிரி அந்த டெங்கு கொசி அதுலேயும் அந்த கொசுக்களில் வந்து பெண் கொசு பெண் நலம்பு, அந்த பெண் நலம்பு தான் அதிகமாக அந்த டெங்குவை பரப்பி கொண்டிருக்கின்ற அந்த காலத்தில் சொல்லப்பட்டு, ஆண் நலம்பு ஆண் கொசு ஆண் நலம்பை விட பெண் கொசுக்கு ஆதிக்கம் கூட அப்படியான அளவுக்கு அந்த பறக்கப்பட்டு, ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு சாவு கூட நிகழாமல், எந்த சாவுமே அந்த நேரம் யாருமே சாவுகளை சந்திக்கலை, காரணம் என்ன, தக்க நேரத்தில் அதுக்கேற்ற வைத்தியர்கள் மாறு நிறைய இருந்தால் எல்லாருமே கை நாடி பிடிச்சி நோய்க்கு பக்குவம் பார்க்கக்கூடிய ஆக்கள் அந்த மாதிரி இருந்தால் அந்த நோய்கள் சம்பூர்ணமாக குணமாக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஆயுர்வேதத்தில் அழகான மருந்துகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வகையான மருந்துகள்? மருந்துகள்னா எல்லாமே மூலிகை வகை, இந்த மூலிகைகளை யாருமே செய்யலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு மறைக்கப்பட்ட உண்மை, அடுத்த உண்மையான மூலிகைகள். இப்போ எல்லாருமே படித்தாக்கள் இருக்கிறதால வந்து நாங்கள் பேசுகிறது நல்லா படுது, எல்லாருக்கும் எல்லாருக்குமே படுது. முன்னொரு காலத்திலேயெல்லாம் இந்த ஆயுர்வேதத்தை பற்றி தவறான எண்ணங்கள், மக்களை ஏமாத்துறது, இந்த வைத்தியம் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் விஷமிகள் மாதிரி ஆக்கள் மறைக்கப்பட்ட போதிலிருந்தும் இப்போ படித்தாக்கள் எல்லாருமே. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு நிலவேம்பு அப்படின்ட்டு சொல்லும்போது யாரும் திடீர்னு போய் இந்த நெற்றுகள் அப்படியே போயிட்டு நிலவேம்புன்னு அடித்தா அதில் பலாபலங்கள்லாம் அப்படியே வரும். அப்படி வந்து இது ஜுரம் காய்ச்சல் மூட்டு வலி அப்படியான நோய்களை குணமாக்குறன்று அதை சொல்லும்போது இன்னொருத்தர் இது அப்படி சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு கொத்தமல்லியாக இருந்தாலும் அந்த கொத்தமல்லிக்கு பவர் கூட, அதை அவிச்சு சாப்பிட்றதால வந்து அந்த கொத்தமல்லிக்கு பவர் கூட, மூட்டு வலி கால் குளைச்சல் ஜுரம் சூடு உஷ்ணங்கள் எல்லாம் குறையுது. இன்னொருத்தர் வந்து வாதாட முடியாது இது குறையாதுன்று. அதெல்லாம் இது இந்த மருந்துகளை நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு சாதாரணமாக ஒரு 7-8 மருந்துகள் இருக்குது. அந்த மருந்தெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடித்து பவுடராக்கி அந்த பவுடரில் ஒரு மேசக்கரண்டி நல்ல கொதிநீரில் போடணும், போட்டு டீ மாதிரி காலையிலும் சாயங்காலம் நாளைக்கு 2 தரம், நோயை பொறுத்து 3 தரமும் கொடுக்கலாம் மத்தியானம். அப்படி இதுக்கு முதலாவது தேவைப்பட்ட மருந்து வந்து இது நிலவேம்புன்னு சொல்லக்கூடியது. இந்த நிலவேம்புன்னு சொல்கிறது அது ஜுரம் எப்படிப்பட்ட ஜுரம், இது சாதாரணமாக டெங்குக்கு மட்டும் இல்லை, உடம்பு இரத்தங்களை சுத்தமாக்குறது, அந்த மூட்டு வலி கால்கை உளைச்சல் அப்படியான நோய்களை குணமாக்குறது. அதோட சேர்த்து வந்து இது வந்து அந்த கண்டங்கத்தரின்னு சொல்கிறது, இந்த மருந்து கண்டங்கத்தரின்னு சொல்கிறது. அது கண்டங்கத்தரி இதுக்கு சொல்கிறது வந்து பற்படாகும். அது நான் சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது சிங்களத்துக்கும் பற்படாகம் தான், தமிழுக்கும் பற்படாகம் தான். அந்த பற்படாகம் இதில் வந்து அறத்தண்டு சொல்கிறது, அறத்தண்டு சொல்லும்போது இதை சித்தரத்துன்னு சொல்லலாம், அரைத்தண்டு சொல்லலாம். இது சிங்களத்துக்கும் அறத்தை தான், தமிழுக்கும் அறத்தை தான். இந்த இது சித்தரத்தை, சித்தரத்தை இதில் இருக்கிற வந்து அந்த தேவதாரம் அப்படின்ட்டு சொல்கிறது. இந்த தேவதாரம்னு சொன்னது இது ஒரு சந்தன மரத்துல ஃபேமிலியில் உள்ளது, எல்லாம் ஒரே ஃபேமிலியில் உள்ளது தேவதாரம். இந்த தேவதாரம் அதோட இதில் வந்து மணல் கோட்டம் அப்படின்னு சொல்கிறது. இதுவே கஷாயங்கள் தயாரிப்பதற்கு. ஆமாம், இதெல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் அந்த டெங்குக்குரிய மருந்து தான். இது வந்து மணல் கோட்டம்னு சொல்கிறது. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மணல் கோட்டம்னு சொல்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது சுக்கு வேர்க்கொம்பு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. சரி, வேர்க்கொம்பு என்று சொன்னால் எங்களுடைய ரசிகர்களுக்கு இலகுவாக விளங்கும். வேர்க்கொம்பு சுக்கு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த சுக்கெல்லாம் சரியான வேலை, சாதாரணமாக ஒரு கிலோ வந்து 500 ரூபாய்க்கு இருந்த சுக்கு இப்போ 3000 விற்குது.
மஞ்சள் வந்து இது குலவிந்த மஞ்சள்னு சொல்லுவா. குலவிந்த மஞ்சள்னு சொல்றது கஸ்தூரி மஞ்சள், அதோட ஃபேமிலி. இதோட பேரு சுத்தமான பேரு குலவிந்த மஞ்சள், குலவிந்த மஞ்சள், குலவிந்த மஞ்சள். ஆனால் கஸ்தூரி மஞ்சள்ன்ற ஃபேமிலி தான் இந்த மஞ்சள். அப்போ இந்த காட்டின இந்த பொருள் எல்லாத்துலேயும் வந்து சாதாரணமாக ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுக்கணும். 10 கிராம் அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் ஒரு கல்லூரில் போட்டு இடித்து நல்ல பவுடர் ஆக்கணும். டாக்டர், இது பார்க்குற நேரத்தில் தூதுவளை எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஒரே ஃபேமிலி. தூதுவளை, வட்டுக்காய், திப்பட்டு, கட்டுவால் வட்டு, அது எல்லாமே ஒரே ஃபேமிலியில் உள்ளது. இப்போ அப்படி இருக்கிறது. அந்த இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு 10 கிராம் எடுக்கணும். எடுத்து கல்லூரில் போட்டு எல்லாம் இடித்து பவுடராக்கி ஒரு நல்ல ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு, இது வந்து காய்ச்சல் வந்தத்தான் குடிக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இதை வந்து காய்ச்சல் வாரத்துக்கு முதல் குடித்தா அந்த காய்ச்சல் வராமலுக்கு உடம்புல பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும், இரத்தங்களை தூய்மையாக்கும். தூய்மையாக்கி காய்ச்சல் வந்தாக்களுக்கும் கொடுத்தாலும் இதை கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தை கடையில் அந்த ஆளுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு வேர்வோண்டு வந்து அப்படியே அந்த காய்ச்சல்லாம் குறைஞ்சிட்டு போகிற மாதிரியும், அந்த மூட்டு வலி, காலிகை உளைச்சல், உடம்புல உள்ள அசதி, அதோட பதட்டங்கள் எல்லாம் உண்டாமல் இவருக்கு ஒரு நல்ல ஒரு பசி ஒன்று உண்டாகி நல்ல ஒரு தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு இந்த கஷாயத்தை கொடுத்து எல்லாம் ஆகும். ஆனால் அந்த மருந்து அந்த சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒருமிக்க சரியாக சட்டப்படி அந்த மருந்தை வாங்கணும். இப்போ அதில் நிலவேம்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த கடக்குகார நம்ம கேட்குற அந்த கடையில் சரியான உண்மையான நிலவேம்பு தானான்னு பார்க்கணும். சில கடற்கராக்கள் அந்த நிலவேம்பை மாற்றியும் கொடுக்கலாம், வேப்பிலையும் கூட கொடுத்துடலாம். அதுக்கு பதிலாக வேற இன்னும் சிறியனாங்க பெரியனாங்கன்று ஒட்டு அந்த நிலவேம்புக்கு பதிலாகவும் கொடுக்கப்படுது. ஆனால் அது வந்து இதை விட கொஞ்சம் இது 100 மடங்கு பவர்ன்ற அதில் 50 மடங்கு தான் பவர் இருக்கும். ஆனால் நம்ம தேடி வாங்கணும்னு நிலவேம்பு. இதெல்லாம் வாங்கி எல்லாம் கஷாயமாக நான் சொன்ன மாதிரி ஒரு டப்பாவில் வச்சுருந்து காலையிலையும் சாயங்காலம் கூடிய அளவு காய்ச்சல் இருக்கிறத பொறுத்து அந்த மதியமும் சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்றதால எந்த விதமான பக்க விளைவோ ஒரு பாதிப்புகளோ எதுவுமே கிடையாது. இது ஒரு ஃபுட் மாதிரி ஃபுட்னா ஒரு மருந்து, ஒரு உணவு மாதிரி உண்டு. அப்போ இதை தொடர்ச்சியான முறைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒவ்வொருத்தரும் சும்மா குடித்து வந்தாலும் அந்த ஆக்களுக்கு வேறு விதமான வியாதிகள் வராது. காய்ச்சல், ஜுரம், இரத்தத்தில் உள்ள வெள்ளை சிவப்பு அணுக்கள் அது அழிஞ்சு போகிற விதங்கள். இப்போ இந்த டெங்கு வாராக்களுக்குள்ள அந்த தட்டணுக்கள் வெள்ளை அந்த தட்டணுக்கள் எல்லாம் இறந்து போகிறது. அந்த இறப்புக்கள் எல்லாம் நேர்ந்து விடாது. அந்த டெங்கு எவ்வளோ கடித்தாலும் கூட நெலும்பு கடித்தாலும் இந்த தாக்கம் வராது. சரி, காய்ச்சல் இருப்பவர்கள் மாத்திரம்தான் இந்த கஷாயம் குடிக்க வேணுமான்ற கேள்விகள் எல்லாம் தேவையே இல்லை. உண்மையிலே வந்து பக்கத்து வீட்டிலேயோ இல்லாவிட்டா உங்களோட வீட்டில் ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டாலும் நீங்கள் எல்லோருமே இந்த கஷாயத்தை தயாரித்து கொடுத்தா அப்படியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காராக்களுக்கும் கண்டிப்பாக நம்ம விளங்கப்படுத்தி நிச்சயமாக கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பக்கத்து அண்டை வீட்டாரோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், அவருக்கு என்ன துன்பங்கள் வர நேரம் நம்ம அவரையும் கவனிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிற மாதிரி அவரும் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கும் போது இன்னொருத்தர் கட்டுப்போகணும்னு நம்ம கடைசி வரையும் விரும்பக்கூடாது. அதால இதை சாப்பிட்டு மக்கள் நல்லா நீடூழி வாழணுங்கிறத நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நேரத்தில் டாக்டர் நாங்கள் ஒரு குப்பையை போடுறோம்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. இல்லை, அந்த பாதிப்புகள் இப்போ பக்கத்து வீட்டு, இப்போ டெங்கை பொறுத்தவரை நம்மளோட வீட்டில் தண்ணி தொட்டிகள் தண்ணிகளை தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு நாம் வச்சாலும் அடுத்த பக்கத்து வீட்டுக்காராக்களும் அது சரியான ஒரு பாதிப்பு. அப்போ அடுத்தா இங்கே இருக்கிற நெலும்பு அடுத்த எப்படியும் சில தூரத்துக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதில் அந்த பின்னரங்களில் அந்த நெலும்பு அந்த விறக்கக்கூடிய பின்னரம் ஒரு 4-5 மணிக்கு பிற்பாடு கூடிய ஆதிக்கம் செலுத்தும் அந்த வைரஸ் நெலும்பெல்லாம். இதில் எந்த விதமான வைரஸ் அந்த காய்ச்சல் வந்து இது டெங்குக்கு மட்டும் இல்லை, டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் சம்மந்தமான எல்லா இதுக்கும் இது பொருந்தக்கூடியது. ஆமாம், இதெல்லாம் நிறைய பேருக்கு கொரோனாவுக்கு இது நல்ல சொல்லிய மருந்து. இது இந்த கொரோனா தொண்டை இருக்கிறது, சளித்தன்மை இருக்கிறது, அந்த வைரஸ் எல்லாத்தையுமே இது அழிச்சிரும். ஆனால் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தாண்டா இது அந்த டெங்குக்குன்றது. எத்தனை நாட்கள் சாப்பிட வேண்டும் டாக்டர் காய்ச்சல் முடியும் வரைக்கும்? காய்ச்சல் சாதாரணமாக 3 நாளைக்குள்ள அந்த காய்ச்சல்ற விதத்தை இல்லாமல் காய்க்கிறோம். கண்டிப்பாக அந்த நோயாளி வந்து தண்ணி ஆகாரங்கள் நிறைய சாப்பிடும். இளநீ, தண்ணி இப்படிப்பட்டது, தண்ணி அடிக்கடி குடிக்கணும். தண்ணி அடிக்கடி குடிக்கணும், இளநீர்கள் அடிக்கடி குடிக்கணும். அப்படின்ட்டு உடம்பை ஒரு தண்ணி சத்தோட வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கிட்டு அந்த நோயாளியை பாதுகாத்துடலாம். அதோட கஞ்சி சம்மந்தமான இதுகளை கொடுக்கணும். நல்ல பழங்களையும் கொடுக்கலாம். பழங்களை பொறுத்த இப்போதைக்கு இருக்கிற பழங்களை விட்டு நம்மளோட நாட்டில் விளையக்கூடிய பழங்களை கொடுத்தா இப்போதைக்கு நல்ல பழங்கள். இப்போ சாதாரணமாக பழங்கள்ங்கிறது ஒரு நோயாளிக்குன்னு எழுதப்பட்ட மாதிரி நம்மளாக்கள் நினச்சிக்கிறது. பழங்கள் அடிக்கடி சாப்பிட்றதால வந்து நோய்கள் வராது. இப்போ நம்ம அந்த காலத்தில் நாங்கள் அறிய பார்த்துக்கணும், ஒரு நோயாளி நோய் வந்ததுக்கு பிறகு அவரை பார்க்க போகிறார்கள் பழங்கள், பழங்களை தான் வாங்கிட்டு போவாங்க. இப்போ பழங்கள் பல இப்போ இருக்கிற மாதிரி பழக்கடைகளும் எங்கேயும் கிடையாது. ஒரு
தனியார் மருத்துவமனையோ அரச மருத்துவமனையோ அந்த மருத்துவமனைக்கு முன்னாடி ஒரு பழக்கடை உண்டு, அப்படி இருக்கிற மாதிரியும் பழம் தேவைப்பட்டால் அங்கே தான் வாங்கலாம் அங்கக்கூடிய அளவுக்குலாம் இது இருந்தது. அப்போ அதால் நாம் சாப்பிட்ற எண்ணங்கிறது தான் நம்மளுக்கு பார்க்கணும். சாப்பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதால் தான் நாங்கள் சொல்கிறது, அடிக்கடி சொல்கிற விஷயங்கள், காலத்திலும் உணவும் கடைப்பிடிக்கும் ஒழுக்கமும் காலம் கவரிய ஓய்வும் உடற்பயிற்சியும் காலம் உள்ளவரை நோயின்றி வாழ வழி செய்யும். அந்த சாப்பாட்டில் இருக்கலையே விஷயம், சாப்பாட்டிலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சாப்பாட்டுகளை நல்ல முறைக்கு சாப்பிட்டு வேளா விலைக்கு உடற்பயிற்சிகள் எல்லாம் செஞ்ச உடனே யாருக்கும் நோய்கள் வரலை. நோய்களை நம்ம தேடிக்கொள்வது, இப்போ பெரிய 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 ஆக்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க, எப்படியான வசதி வாய்ப்புகள் இருந்தும் சில நேரம் சாப்பாட்டு மூலிகமாக ஒரு பக்கம் அடிச்சு போயிட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் மைக்கேல் ஜான்சன், இப்போ அவர் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் 100 வயதை தாண்டி வாழலாம் என்று பல திட்டங்களை வகுத்திருந்தார். அவர் பல திட்டங்கள், அவருக்கு எத்தனை டாக்டர்கள், 12 டாக்டர்மார் அவரை ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்கப்படுகிறது, 4 டாக்டர்மார் உடற்பயிற்சி செய்யப்படுகிறது, மேக்கப் பண்ணப்படுகிறது, 4-5 பேர் ரெடியாக இருந்து கொண்டிருக்கி அவர் அங்கங்கள் பழுதாகிற நேரம் அவருக்கு அங்கங்கள் ஈரல் இருதயம் கிட்னிகள் பாதிக்கப்பட்டவருக்கு கிட்னி பாதிக்கப்பட்ட அளவுக்கு கொடுக்கப்பட்டும் அவர் உண்ணக்கூடிய உணவுகளை இன்னொரு ஆள் உண்டு பரிசோதித்து இதில் வேறு எது கிருமிகளோ தொற்று நோய்களோ இதில் நச்சு பட்டங்கள் இருக்கணும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தும் அவரை சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி, ஃப்ரைட் ரைஸ் பீஸா அப்படியான சாப்பாடுகள்லாம் எந்த விதமான சத்தும் கிடையாது. கீரை வகைகள் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சேரக்கூடிய அளவுக்கு உணவில் உண்டால் அவ்வளோ காலமாக வாழலாம். இப்போ பிரபலமான இவர் பாடகராக இருந்தாலும் உலகப்புகழ் வட்ட எத்தனையோ பேரெல்லாம் இருந்து கொண்டிருக்குது, அந்த ஆக்களெல்லாம் சாப்பாட்டு மூலமாக நல்ல முறைக்கு உடல் ஆரோக்கியமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார். சாதாரணமாக அந்த கிளியப்பற்றான் பார்த்துக்கொள்ள, கிளியப்பற்றான்னு சொன்னோடனே கருப்பாக இருந்தாலும் உலக அழகி, அந்த கிளியப்பற்றா வெல்றதுக்கு யாராலே முடியாது. அந்த கிளியப்பற்றத்துக்கு பக்கத்தில் ஒரு 100 அழகிகளை கொண்டு நிறுத்தினாலும் அந்த கிளியப்பற்றா வெல்ல முடியாதுங்க கூடிய அளவுக்கு இருந்ததுக்கு முக்கிய காரணம் உணவு. அப்போ இவ வந்து ஒரு மருத்துவத்துறையிலையும் ஒரு அளவுக்கு இருந்ததால வந்து அவருக்கு தேவையான கீரை வகைகள் தான் கூடிய அளவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தது. இப்போ என்ன சாப்பிட்டது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அப்போ சாப்பாடுலாம் இப்போ ஒரு தோசையோ ஒரு இட்லியோ சாப்பிட்ற நேரமும் அவள் ஆளி விதையை பயன்படுத்தியிருக்கிறார். அவளோட சரித்திரம் ஆளி விதை. இப்போ ஆளி விதைங்கிறது வந்து அதில் ஒமேகா-3 அந்த சத்தெல்லாம் நிறைய இருக்குது, கண்ணுக்கு உடம்புக்கு ஈரல் இருதயத்திலிருந்து எல்லாத்துக்குமே ஞாபக சக்தி மெமரி பவர்லேருந்து அந்த மாதிரிக்கு இருந்திருக்கு. அப்போ இந்த ஆளி விதைங்கிறது சாதாரணமாக இந்த மாதிரி விதை தான் இது, ஆளி விதை இதைத்தான் சொல்கிறது. ஆளி விதை தேடி விதை என்று சொல்லப்படுது. இந்த விதை வந்து அந்த சாப்பிட்டு வந்ததால் வந்த கிளியப்பற்றாட இது பூரண உணவு, இதை பவுடர் ஆக்குறது, இதை பவுடர் ஆக்கி சாப்பாட்டு உணவோட சேர்த்து வந்ததும் இல்லாமல் இதை பவுடர் ஆக்கி தான் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலம் இதையும் சாப்பிட்டு வந்ததால் வந்து அந்த உடல் கட்டழகு எப்பயுமே அழியாமல் இருந்துச்சு. இதில் நாங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம், நல்லா சாப்பிட்டாளுற உடம்பு ஒழுங்காக இருந்ததாகவும் எவ்வளோ கவனம் செலுத்தி உடம்பை பாதுகாத்து எவ்வளோ செஞ்சாலும் சாப்பாட்டில் பிழை இருந்ததால் வந்து சாதாரணமாக 150 வயசு எதிர்பார்த்த அந்த மனுஷன் 50 வயசில் இறந்து போனது வரலாறு, யாரும் மறக்க முடியாது, வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் என்னத்தை நாங்கள் சொல்ல வரோம்னா, மனுஷன் உண்ணக்கூடிய உணவுகளில் கவனம் செலுத்தி நல்ல உணவுகள், இப்போ நமது அரசாங்கம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களும் மருத்துவத்துறைக்கு வந்து ஒரு 10,000 மருத்துவ திட்டங்களை உண்டாக்கியிருக்கிறோம். அது நாங்கள் பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது, அதை பெரிய புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மருத்துவ திட்டங்களில் வாரதெல்லாம் இந்த எங்களோட ஆயுர்வேத சித்த ஆயுர்வேதம் இந்த வைத்தியத்தை கட்டி எழுப்புறது. அந்த நிறைய பாரம்பரிய வைத்தியர்களுக்கு அவர்களுக்கு முல்லைக்கும் தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாரி மன்னன் வரும்போது ஒரு முல்லைக்கொடி ஒன்று அப்படி சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறனால அந்த முல்லைக்கொடிக்கு அவரை தேரை நிறுத்தி போட்டு போனார். அப்படி அந்த அளவுக்கு இப்போ மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இந்த ஆயுர்வேத வைத்தியத்துறவுக்கு பெரியோரு மதிப்பொன்று கொடுக்குற மாதிரியும், முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ சுக்கு அப்படி இப்படி சில மஞ்சள் எல்லாம் நீங்கள் காட்டினீங்க, இப்போ சில நேரங்களுக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கு. நாங்களும் சில இதுகளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆயுர்வேத மருந்துகளை உண்டாக்கி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மருந்துகளை தடை பண்ணி நம் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதை செய்யலாம். பொருட்களை உண்மையான இப்போ சுக்குன்னு சொன்ன உடனே சுக்கு வெளிநாட்டிலிருந்து உண்டாகிறதுல நம்மளோட ஊரில் நிறைய இருக்கு. இஞ்சியிலிருந்து எடுக்கிறது தான் சுக்கு. அப்போ இஞ்சியை பதப்படுத்தி அதை காயப்போட்டோம் சுக்கு. அப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து சுக்கூட விலை 3,000 ரூபா ஒரு கிலோ. எங்கே பேத்தியா வரும் ஒரு கிலோ பச்சஞ்சி தோட்டத்தில் விற்கிற 120 ரூபா மஞ்சளினுடைய விலை. அப்போ 120 ரூபாக்கு மஞ்சள் இந்த இஞ்சி பச்சஞ்சியை வாங்கி 5 கிலோ இஞ்சியை வாங்கி பதப்படுத்தி காயப்போட்டால் 1 கிலோ இஞ்சி கிடைக்குது. அப்போ இப்போ காலகட்டத்தில் 1 கிலோ இஞ்சி கிடைச்சி சென்றால் அந்த இஞ்சிற விலை வந்து இப்போ சாதாரணமாக 5 கிலோ 500 600 ரூபாக்குட்பட்ட எல்லைக்கடையில் 1 கிலோ சுக்கு கிடைக்குது நம்மளுக்கு.
அப்போ ஒரு கிலோ சுக்கு 600 ரூபாய்க்கு நமது நாட்டில் கிடைக்கிறதுக்கும் வெளிநாட்டிலிருந்து கொண்டாந்து 4000-3000 விற்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்டர் நாங்கள் பார்க்குறோம் மஞ்சள் கூட இப்போ எங்கட நாட்டில் பயிரிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா, இந்த புதிய அதாவது எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய வேண்டுகோள் கிடங்க. ஆகவே எங்களுடைய நாட்டில் எங்களுக்கான உற்பத்தி தொழில் வாய்ப்புகள் இப்படி நிறைய விஷயங்கள். மஞ்சளை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த ஸ்ரீலங்கா நம்முடைய இலங்கை நாட்டில் வந்து ஆதிகாலத்திலிருந்து பல வருஷங்கள் வரலாறுகள் இருக்குது மஞ்சள் உற்பத்தி செஞ்சது. சில இதுகளில் தங்களுக்கு தாங்கள் அந்த அளவுக்கு பயிரிட்டு கொண்டு இருப்பாள், அந்த பயிரிட்டு கொண்டு அப்படி வந்த காலகட்டத்தில் மஞ்சளோட தட்டுப்பாடு வார நேரங்களில் மஞ்சளை இப்போ பெருசாக செய்யலாம். இன்றைக்கு எவ்வளோ தரிசு நிலங்கள்லாம் வீட்டு தோட்ட நிலங்கள்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத சில மேட்டுக்காணிகள், அது விவசாயம் செய்ய முடியாது. அப்படியான காணிலையெல்லாம் அழகான முறைக்கு அந்த மஞ்சளில் செய்யலாம். மஞ்சளை பொறுத்தவரை ஒரு கிலோ வந்து காஞ்ச மஞ்சள் 3000 ரூபாய் இருந்தாலும் இப்போ பச்சை மஞ்சள் ஒரு 200-300 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பச்சை மஞ்சள் இருக்கு. அப்போ பச்சை மஞ்சளையும் பதப்படுத்தி அதை லேசாக ஒரு அரை பதத்துக்கு அதை அவிச்சு அதுக்கு ஒரு பதப்படுத்தி அதை வெயிலில் காயப்போட்டு எடுக்கிறது தான் மஞ்சள். வேறு வானலோகத்தில் சந்திரமண்டலத்தில் சைனா இந்தியா சிங்கப்பூர் மலேசியா இருந்து கொண்டாடுறதெல்லாம் கிடையாது. மஞ்சள் நமது நாட்டில் இருக்கு. நம்மளோட நாட்டில் என்னென்ன இல்லாத சாமான்கள் எல்லாம் கிடையாது. எப்படியும் அந்த நம்மளை நாட்டில் உள்ள மருந்துகளை மையமாக வச்சு எந்த விதமான நோய்கள் கொடிய நோய்களையும் குணமாக்கலாம். அது எதா இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு கிருமி நாசினியாவும் இருக்கு இல்லையா, மருந்து இல்லாத எந்த வியாதியும் படைக்கப்படவில்லை என்று வரலாறு கூறுறதால அதை மருந்தெல்லாம் சாப்பிட்டு நூடி ஊடி வாடலாம். அந்த டெங்கு பொறுத்தவரை நாங்கள் காட்டின அந்த மருந்தை சாப்பிட்டு கஞ்சி ஆகாரங்கள் இளநி தண்ணி இப்படியான இளம் சாப்பிட்டு வந்த உடனே இந்த காய்ச்சல் டெங்குகளால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் தீர்க்கப்பட்டு போகும். டாக்டர் இப்போ வந்து நிறைய மூலிகைகள் நாங்கள் சொல்லியிருந்தோம், அதை வந்து கஷாயமாக தயாரித்து நாங்கள் குடிக்க வேணும். இப்போ சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையில் அளவுகள் எந்த அளவுக்கு வித்தியாசம்? அளவுகள்னு அப்போ சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு கப்பு ஒரு பெரிய கிளாஸில் போட்டு குடிக்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கால் கிளாஸ் கொடுக்கலாம். ஆனால் அந்த நிலவேம்பு சேர்றதால வந்து இது சரியான கசம் கசமுண்டா இனி இல்லைன்ற கசம் இருக்கும். பிள்ளைகளுக்கு கையில் கொஞ்சம் தேன் அப்படி பனங்கல் கண்டு இல்லாட்டி தேனை கொஞ்சம் நல்ல சுத்தமான தேனை போட்டு கலக்கி சிறிய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதோட சுத்தமான பனங்கல் கண்டு ஒரு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வயது 6 மாச குழந்தையா இருந்தாலும் இது கொடுக்கலாம். இதில் எதெல்லாம் உணவு தானே, இது உணவு தான். அந்த சின்ன பிள்ளைகள் பால் குடிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் தாய் கொஞ்சம் அதிகமாக குடிக்கலாம், பிள்ளைக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். தாய்ப்பாலோடு சேர்ந்து வந்துடும், மருத்துவமே கிடைச்சிடும். அதில் இது எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த டெங்குக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. டெங்குன்றது இல்லை, எல்லா நோய்களுக்கும் சிறந்த மருந்து. இந்த மருந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கும். சரியா வாங்கி பாவிச்சாண்டா சரியா எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்லை. நிச்சயமாக டெங்கு காய்ச்சல் வந்த உடனே உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, இந்த குருதி சிறுதட்டுகள்ல அளவுகள்ல மாற்றம் ஏற்படுது, இப்படி வந்து நிறைய விஷயங்களை நீங்க அதிகப்படியா யோசித்து கொண்டிருக்கிறதுல பார்க்க இப்படியான இந்த இயற்கை மூலிகைகள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மூலிகை கடைகள்ல கூட நீங்க வாங்கி கொள்ளலாம். கஷாயமாக தயாரித்து நீங்க டாக்டர் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க பருகி வர்ற நேரத்துல உங்களுக்கான அந்த டெங்கு காய்ச்சல் எங்க இருந்ததுன்னு கூட தெரியாத பூரணமா குணமாக கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாத திரும்பி சில பேரை நாங்கள் பார்க்குறோம் டாக்டர், மருந்தெடுத்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். அது கூட ஏற்படாத அளவுக்கு இவங்க தொடர்ச்சியாக இடைநடுவே இடையிடையே இவங்க பருகலாம் இல்லையா டாக்டர்? இந்த மருந்து சாப்பிட்றதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று உடம்புல தானாகவே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ எந்த விதமான நோயாக இருந்தாலும் உடம்புல ஒரு இயக்கம் ஒன்று இருந்து கொண்டிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ சாதாரணமாக இப்போ நாங்கள்லாம் சில மூலிகள் பிக்க போகும்போதெல்லாம் நிறைய பாம்பெல்லாம் எங்களை தீண்டிருக்குது, ஆனால் எதுவுமே செய்யலை. நாங்கள் நினைக்கிறோம் பாம்பு பாவம்னு நினைப்போம். காரணம் என்னென்று அதுக்கு தான் ஏதாவது வரும். எங்களோட உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி எல்லாம் நிறைய இருந்து கொண்டிருக்கிறதால அது மாதிரி எல்லாருமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிட்டா எல்லாருக்குமே நல்லம். நிச்சயமா இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இம்யூனிட்டியை வந்து நீங்க அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உடல்ல அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இப்படியான இந்த இயற்கை மூலிகைகளை நீங்க ஒரு மருந்து மாதிரியாக பார்க்காம ஒரு விருந்து மாதிரியாக நீங்க உங்களோட உணவோட நாளாந்தும் நீங்க சேர்த்து வர்றதன் மூலமாக உங்களுக்கு பல நோய்களுக்கு டெங்கு காய்ச்சல் மட்டுமில்ல வயிறு அதே போன்ற குடல் இவை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் கூட இது ஒரு தீர்வாக இருக்கும். டாக்டர் அதே போல இந்த டெங்கு காய்ச்சல் பேசுற நேரத்துல அதிகமாக இந்த பப்பாசி இலையை பத்தி சொல்வாங்க இல்லையா டாக்டர், அதற்கும் டெங்கு காய்ச்சலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எப்படி அந்த பப்பாசி இலை தொடங்கப்படுது? பப்பாசி இலையிலேயும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று இருக்கிறது. பப்பாசி இலையை பத்தி சித்த ஆயுர்வேத துறையில வந்து 1000 வருஷத்துக்கு முதல் சொல்லப்பட்டிருக்குது.
அந்த காலத்து உள்ளாக்கள் பப்பாசி இலையோட சேர்த்து வைத்து சித்தாரத்தை அதிமதுரமெல்லாம் போட்டு வேண்டிய காய்ச்சலுக்கெல்லாம் குடிச்சிருக்கிறார்கள். 100% உடல் ஆரோக்கியமானவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக சித்த மருத்துவத்தை நாடி செல்லுங்கள். நிச்சயமாக சித்தர்கள் வழி வழியாக சொன்ன விடயங்களை டாக்டரும் கூட பரம்பரை பரம்பரையாக பல்வேறு மக்களுக்கு சொல்லி வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அவருடைய மருத்துவ முகாமுக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் கூட நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அமர்வதற்கு ஆசனங்கள் கூட இல்லாத அளவுக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு நீண்ட வரிசையில் நோயாளிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று உண்மையிலேயே உங்களை நாடி வருவதற்காக, உங்களுடைய நோய்களை வந்து குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம நாட்டின் பல பாகங்களுக்கு டாக்டர் விஜயம் செய்கின்றார். அந்த விவரங்களை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொழும்பில் இந்த மருத்துவ முகாம் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சிலாபம். மாதத்தில் முதல் வியாழக்கிழமை மன்னார், மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை ஏறாவூர், மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமை காத்தான்குடி, மாதத்தின் கடைசி புதன்கிழமை கல்முனையில் இடம்பெறுகிறது. அதே போன்று மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை அக்கரைப்பேட்டில் இந்த மருத்துவ முகாம் இடம்பெறுகிறது. அதே போன்று மாதத்தில் இரண்டாம் வாரம் வருகின்ற வியாழக்கிழமை கண்டியில் இடம்பெறுகிறது. ஆகவே நீங்களும் இந்த மருத்துவ முகாம்களுக்கு நீங்கள் விஜயம் செய்யலாம். ஆனால் நீண்ட ஒரு வரிசை இருக்கிறது. இருந்தாலும் கூட நிச்சயமாக அவரை சென்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான பல 100% கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் நேத்ர அலைவர் நாங்கள் டாக்டரை வைத்தியரை நாங்கள் அழைத்து எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று டாக்டருடைய தொலைபேசி இலக்கத்தையும் அறிவித்திருக்கின்றோம். கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 0770715188 மற்ற தொலைபேசி இலக்கம் 0777220220. இந்த இரண்டு இலக்கங்களினூடாக நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாங்கள் அந்த தொலைபேசி இலக்கங்களை அறிவித்திருக்கின்றோம். கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 0770715188 மத்திய தொலைபேசி இலக்கம் 0772202202. இரண்டு இலக்கங்கள் இருக்கின்றன. அழைப்பு ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அளவோடு நாங்கள் இந்த சிறப்பு கலந்துரையாடலை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் அகில உலக சித்த ஆயுர்வேத சர்வாங்க புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர் தேசமானி தேசபந்து அல்ஹாஜ் PMM சலீன் அவர்களுக்கு இந்த வழி மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். சரசிலே இந்த சிறப்பு கலந்துரையாடலினூடாக பல்வேறு நோய்களுக்கான தீர்வுகள் சம்பந்தமாக, இந்த சித்த மருத்துவம் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். இந்த அளவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும் இடம்பெறும் என்பதை நாங்கள் இந்த வழியில் அறியத்தருகின்றோம். ஆகவே அடுத்த வாரம் நீங்கள் கவனமாக பாருங்கள். டாக்டரினுடைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி உங்களுக்காக இடம்பெறும். அடுத்த வார நிகழ்ச்சியில் இன்னும் விடயம் சம்பந்தமாக, இன்னும் நோய் சம்பந்தமாக நாங்கள் பேசவிருக்கின்றோம். இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.